அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் பிள்ளைங்களா. அது இந்த ப்ராப்ளத்தை சார் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் ஹரிசான்டலி வித் அன் இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் பெர் செகண்ட் ஃப்ரம் தி டாப் ஆஃப் ஏ பில்டிங் ஆஃப் ஹைட் 100 மீட்டர், 100 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்லேருந்து ஒரு பொருளை தூக்கி எறிகிறாங்க, ஹரிசான்டலாக தூக்கி எறிகிறாங்க. கிடைமட்டத்தில் அதற்கு கோணம் இல்லை, அதனுடைய இனிஷியல் ஸ்பீட் 10 மீட்டர் பெர் செகண்ட். வாட் இஸ் தி ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை தி பார்ட்டிகல் அப்படின்னா, அது எவ்வளோ தூரம் போய் விழும், ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு. 100 மீட்டர் உயரம் உள்ள ஒரு கட்டிடம் ஒன்றின் உச்சியிலிருந்து 100 மீட்டர் பெர் செகண்ட் திசைவேகத்துடன் எரிபொருள் என்று கிடைத்தளத்தில் வீசி எறியப்படுகிறது. எரிபொருள் அடைந்த கிடைத்தள நெடுக்கம் என்ன? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை பிள்ளைங்களை நம்ம ஜஸ்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி செய்யலாம். பட் நார்மலாக சாருக்கு ஜஸ்ட் மெக்கானிக்கலாக ஃபார்முலாவை அப்ளை பண்ணி செய்கிறதுல விருப்பம் இல்லை, எப்படி சிந்திக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதுதான் பிள்ளைகளாக ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்க, அதனுடைய உயரம் 100 மீட்டர். இப்படி தான் அந்த கல் தூக்கி கல் ஆப்ஜெக்ட் தூக்கி எறியப்படுது 10 மீட்டர் பெர் செகண்டில். ஸோ நமக்கு தெரியும் இப்படி போய் அது விழும். ஓகே, நவு சி என்ன விஷயம் நம்மளுக்கு புரியும்னா, இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்கன்னா, இது இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும். நுட்பமாக கவனிங்க சார் பேசுகிறத. இது இங்கே இருந்து கீழே விழுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் ட்ராவல் பண்ணும். புரிஞ்சுங்களா பிள்ளைங்களா? இந்த பொருள் கீழே விழுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் அது ஹரிசான்டலாக ட்ராவல் பண்ணும். காற்றினுடைய தடையை புறக்கணிச்சிட்டிங்கன்னா இந்த வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ என்ன தெரியணும்னா, 100 மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கீழே விழுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதை முதல் கண்டுபிடிக்கணும். ஸோ வெர்டிக்கல் டைரக்ஷனுக்கு இந்த ஃபார்முலா நம்மளுக்கு பால பாடம், ரைட்? நம்மளுடைய என்ன சொல்கிறது, கம்ப சூத்திரம் மாதிரி, நம்மளோட அடிப்படை சூத்திரம் SUT+ ½ ஸ்கொயர். இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வெர்டிக்கல் டைரக்ஷனில், ஸோ இனிஷியலாக வெர்டிக்கல் டைரக்ஷனில் இனிஷியல் வெலாசிட்டி இல்லை, ஸோ திஸ் இஸ் 0, ஸோ எஸ் பிகம்ஸ் ஜஸ்ட் ½ ஸ்கொயர், ரைட்? ஸோ எஸ் நம்மளுக்கு தெரியும் 100, ஆஃப் தெரியும் ஏ, இங்கே ஜி 9.8 t². ஸோ 9.8 / 2 ஸ்ட்ரெயிட் அவே 4.9 போட்டலாம். ஸோ டி ஸ்கொயரை சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, 4.5 செகண்ட்ஸ் வந்திருக்கு. பிள்ளைங்க செக் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன எடுத்தோம்னா, இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து சும்மா கீழே போட்டிங்கன்னா விழுறதுக்கு 4.5 செகண்ட் ஆகும். அவ்வளவு நேரம் அது ஹரிசான்டல் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணியிருக்கும், கிடைத்தள டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு எந்த ஆக்சலரேஷனும் இல்லை, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம். வெலாசிட்டி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், டைம் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 4.5 செகண்ட். அதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள், இட் இஸ் யூ இன்டூ டி, வெலாசிட்டி இன்டூ டைம், அதான் டிஸ்டன்ஸ். ஏன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 45 மீட்டர். யோஸ் பாருங்கள், சிம்பிள் ப்ராப்ளம். அப்போ இங்கேருந்து எரிஞ்ச 45 மீட்டர் தள்ளி போய் விழும். சிம்பிள், பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.